டான் 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 அப்படின்னு அங்கே வந்து பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்துட்டு பிஜிஎம்ஐ போட்டு டக்குன்னு எந்திரிச்சுன்னு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்துட்டேன், எக்ஸைட்டடாக இருக்குது மொத்த டீமையும் வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுரேஷனா அவர் இல்லைங்க உங்களோட அடுத்த கேப்டன், தோனிக்கு அடுத்து கேப்டன் இவராக தான் இருப்பார் நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு வேறு ஒருத்தர் இவர் சொல்கிறார். என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. பாய்ஸ் அண்ட் ஹை ஃப்ரம் பாலா அருவா ஜட்டிலேருந்து ஆரம்பித்து இந்திய அணியுடைய சிஎஸ்கேவுடைய கேப்டனாக யார் வரப்போகிறா அடுத்து என்ன ஏதுன்னா நிறைய விஷயங்கள் மைண்டில் போயிட்டு இருக்கும்போது அருவா ஜட்டு ஐயா ஏற்கனவே வச்சு செஞ்சது போதும், இப்போ தான் அந்த ஃப்ரான்ச்சைஸியோட பிரச்சனை கிச்சனையாக முடிச்சுக்கிட்டு திரும்ப ஒன்றா நாங்கள் சுற்றிக்கிருக்கோம் சந்தோஷமாக, அது உங்களுக்கு பிடிக்கலையா அந்த கேப்டன்சி கதையை கொஞ்சம் விடுங்களேன் அதை தவிர்த்து வேறு எதுனா பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி ஐட்டாப்பில் நம்மளுடைய அருவா ஜட்டு ஒரு பக்கம். ஸோ அதெல்லாம் விட்டு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ் உள்ளே வாங்கும்போதே வந்து நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவுடைய அடுத்த கேப்டன்சி மெட்டீரியலுக்கான பிளேயர் யார், இந்த டீமில் ஏற்கனவே இருக்கிறாங்களா இல்லை அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே இல்லை புதுசாக வாங்க போகிற நம்ம பென் ஸ்டோக்ஸ் தான் கேப்டன்சி மெட்டீரியலுக்குலேயே சேர்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கிலாந்து அங்கே கேப்டன் பண்ணிருக்கிறாரு, இதை விட வேறு என்னங்க வேணும் நமக்கு அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இல்லைங்க இவர் தாங்க அவர் தாங்க அப்படின்னு சில பேர்களை மாற்றியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த டீமில் இருக்கிறாங்க பிளேயர்ஸ்லாம் இருக்கிறவங்களே ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் சில பேர் மோயின் அலின்ற பேர்லாம் சொன்னாங்க. ஏன்னா நீங்களாம் கிரிக்கெட் பார்க்குறியா இல்லை சும்மா எப்போயாவது போகும்போது வரும்போது இந்த பாலத்தில் சிக்னலில் நிற்கும்போது வசந்தன் கோலை உள்ள ஓடுற டிவியை பார்த்துட்டு இதுதான் கிரிக்கெட் நினச்சிட்டு போயிருவியா புரியல எனக்கு, மோயின் அலியை எதுக்குன்னா சிஎஸ்கேவுடைய கேப்டனாக போடணும் என்னன்னே நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேப்டன்சிக்கான விஷயங்கள் யார்கிட்ட இருக்குது என்னன்றதே தெரியாத மாதிரி சில பேர் அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன். இப்போ நம்முடைய பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து நாட் லாங் அன்டில் ஐ மீட் அப் வித் எவ்ரிவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஐபிஎல்லுடைய அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜில் அவங்க போட்டிருந்த அன்புடன் ஆர் லிட்டில் எல்லவ் வேர்ல்டு அப்படின்னு அவங்க போட்டிருந்த அந்த நம்ம கிரவுண்டுடைய அவுட்டர் பிக்சர் ஒரு 360 கேமரா டிகிரி கேமரா அவனுக்கும்ல அதில் எடுத்து போட்டிருந்த அந்த ஃபோட்டோவை இவர் நம்ம ஸ்டோக்ஸி வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போட்டு நாட் லாங் அன்டில் ஐ மீட் அப் வித் எவ்ரிவன், இன்னும் நான் அவங்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வெகு நாட்கள் கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் அந்த வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியே ஒரு ஸ்டோரியை போடுறார். இதை போட்ட அதே சமயத்தெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னா அவர்கள் சொல்கிறாரு ருத்ராஜ் கெய்க்வாடு தாங்க சிஎஸ்கேவுடைய அடுத்த கேப்டனாக இருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ருத்ராஜ் கெய்க்வாடா இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு எனக்கு தோணுது. நம்முடைய பாஸ்கி அவர்கள் வந்துட்டு சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2023 ஆக்ஷன் நடந்துச்சு இல்லையா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி, அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருந்தார் பாலா எனக்கு என்னமோ கெய்க்வாடு போட போகிறாங்கன்னு தோணுது, எனக்கு என்னமோ கெய்க்வாடு போட போகிறாங்கன்னு தோணுது, நீங்கள் வேணால் பாருங்களேன் எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கெஸ்ஸை பண்ணிட்டே இருந்தார். எப்படி சார் கெஸ் பண்ணுறீங்கன்னா தோணுது பாலா எனக்கு என்னமோ அப்படின்ற மாதிரியே தான் இவரும் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேவுடைய அடுத்த கேப்டனாக வந்துட்டு உண்மையாகவே நம்மளுடைய வாஸ்கி சார் அவர்கள் சொல்கிற மாதிரியோ இல்லை நம்மளுடைய சுரேஷ் ரெய்னா அவர்கள் இப்போ வந்துட்டு இவரை தான் வைப்பார் எனக்கு தோணுதுங்க கண்டிப்பாக. ஏ ஐ நோ யூ செந்தில் நீ தானே அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரெய்னா ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லும்போது ஆமாம் கெய்க்வாடும் நம்ம தோனியும் காரில் சேர்ந்து தனியாக ஒரு ரைடு கூட போனாங்க அது இதனால தான் இருக்கும் போல அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்று சேர்த்து பார்த்தாலுமே கூட தோனி அவர்கள் என்ன நினைக்கிறார்ன்றது அவரை தவிர சத்தியமாக சொல்கிறேன் ஜாமி யாருக்கும் தெரியாது. டீமில் உள்ளே இருக்கக்கூடிய யார் ஒரு பிளேயர்ஸை கேட்டாலும் சரி இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிஇஓலேருந்து ஆரம்பித்து ஏஓஓஓ வரைக்கும் யாரை கேட்டிங்கனாலுமே யாருக்கும் தெரியாது. தலை தோனி என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் அவர் அந்த பிளேயரை கூப்பிட்டு வழக்கம் போல் தனியாக வச்சு பேசிடுவாப்பில் ஜட்டை கூட்டி எப்படி பேசினாலும் அதே மாதிரி சொல்லிட்டு தம்பி நான் எப்போ கிளம்புறேன் அதுலேருந்து உங்ககிட்ட தான் எல்லா பொறுப்பையும் உடைக்க போகிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கேன் சரியா ஓகேவா நான் வெளியிருந்து பார்த்துப்பேன் உள்ளிருந்து நீ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாப்பில். ஸோ அது யார் என்ன அப்படின்றது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது டோர்னமெண்ட்டில் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயோ தோனி இல்லையான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். இப்போ தோனி உள்ள வராறாயின்ற ஃபயர்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அந்த ஃபயரை புஸ்ஸு நம்ம தண்ணியை போட்டு அணைக்கக்கூடாது. ஸோ அதனால் இப்போதுக்கு அவங்க கோணிப்பையை போட்டு டொப்புன்னு அணைக்கிற அந்த நெருப்பு மாதிரி பண்ணாமல் நல்ல நெருப்பம் இது குளிர்காலத்தில் காயிற நெருப்பு மாதிரி இருக்கும்டா அப்படின்ற மாதிரி அந்த நெருப்பாக பயன்படுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தணியும் போது டைம் பார்த்தவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது யாராக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்க ஸ்டோக்ஸா கெய்க்வாடா மோயின் அலியா இல்லை இவங்களை தாண்டி வேறு யாராவதா என்ன அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவும் கேட்போம்.